सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतियिल ओम्बदावद् श्लोकम्। मातः समुत्थितवदीमदिविष्णुचित्तं विश्वोपजीव्यममृतं वचसा दुहानां तापश्चिदं हिमरुचेरिव मूर्तिमन्यां सन्तप्पयोदिदुहितुः सहजां विदुस्त्वाम्। मातः समुत्थितवदीमदिविष्णुचित्तं विश्वोपजीव्यममृतं वचसा दुहानां तापच्चिदं हिमरुचेरिव मूर्तिमन्यां सन्तप्पयोदिदुहितुः सहजां विदुस्त्वाम्। ரொம்ப அழகான ஸ்லோகம். கோதா பிராட்டி பிறப்பினாலும் குணத்தினாலும் சந்திரனுக்கு சமமானவள் அப்படின்றபடினால கோதா பிராட்டிய மகாலட்சுமியனுடைய சகோதரின்னு எல்லா புலவர்களும் புகழறதா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஹே மாதா, ஹே தாயே, அதிவிஷ்ணு சித்தம் பெரியாழ்வாரிடத்தில் அதிவிஷ்ணு சித்தம் சமுத்திதவதீம் உண்டானவளாயும் விஸ்வோபஜீவியம் சகல உலகிற்கும் உய்ய உபயோகமானதான அமிர்தம் அமிர்தத்தை ததாச்ச பிரபந்தத்தை வச்சசா வாக்கினால் துகானாம் உண்டாக்கியவளும் தாபச்சிதம் ஆத்தியாத்மிக ஆதிபோதிகாதி தாபங்களை போக்குபவளும் ஹிமருச்சேரிவ அந்யாம் மூர்த்திம் இவஸ்திதாம் சந்திரன் போன்ற இன்னொரு மூர்த்தி என்று சொல்லும்படியாக அமைந்தவளும் ஆன துவாம் உன்னை, அதாவது கோதா பிராட்டியை, சந்தகா பெரியோர்கள் பயோதி துகிதுகு சமுத்திரத்தின் மகளான திருமகளின் மகாலட்சுமியின் சகஜாம் உடன் பிறந்தவர்களாக சந்திரனுடைய சகோதரியாக விதுகு அறிந்து வைத்து கூறினார்கள். இது ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். ஸ்லோகம் மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனுக்கும் கோதா பிராட்டிக்கும் சம்வாதம் தொடர்ந்துட்டே வருது. உன்னுடைய தகப்பன்மார் அப்படின்னு அநேக பிதாக்கள் சேர்ந்து என்னை பெற்றவர்கள் அப்படின்னு சாதிச்சேர் முதல் ஸ்லோகத்தில். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல கற்பக கொடின்னு முதல் ஸ்லோகத்திலேயே என்னை பற்றி பேசினேர். இதையே தான் நிகண்டுலையும் சொல்லியிருக்கா, என்ன விஷ்ணு சித்தாத்மஜாகான்னு நிகண்டுலையும் போ சொல்லியிருக்கா. துதியாகா குரவஹான்னு நீரே இப்போது பன்மையாக பேசுகிறேர். நான் பட்டர்பிரான் கோதை இல்லையா? நான் மற்ற ஆழ்வார்கள்லாம் எப்படி பட்டர்கள் ஆவாரா? பட்டர் பெரியாழ்வார் மட்டும்தானே. வேற ஒருத்தர் என்ன அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு அவர் அப்படி பேசுகிறார். இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, இது யுக்தம் ஆகுமா? இதுக்கு பதில் தான் என்னன்னு கோதா பிராட்டி தேசிகனை பார்த்து கேட்குறான். அதுக்கு தேசிகன் சாதிக்கிறார். மாதஹானே ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும்பொழுது, தாயே அப்படின்னு அழைக்கிறார். உண்மையில் நீ ஒருவரும் பெற்ற பெண் அல்லல், நீ எல்லோருக்கும் தாய். அபிமானத்தினால நாங்கள் என்ன பண்ணுறோம், தங்கள் குடிப்பெண் தங்களுடைய குல சந்ததினெலாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இந்த அபிமானத்தினால வந்தது தான் இந்த நினைப்பும் பேச்சும். உன் அபிமானத்தினால அவர்கள்லாம் பிதாக்கள். யார், பட்டர்பிரான் கோதை சொன்னவாகட்டும் மற்ற ஆழ்வார்களாகட்டும், அவள்லாம் உன் அபிமானத்தினால பிதாக்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னால் பரஸ்பர அபிமானம்தான் காரணம் இந்த பேச்சுக்கெல்லாம். அவ் அபிமானத்துலேயும் விஷ்ணு சித்தருக்கு சன்னிகர்ஷம் அதிகம். ஏன்னா நீயே சொல்கிறியா இல்லையா பட்டர்பிரான் கோதை சொன்னேன்னு சொல்லிவிட்டு. அதனால் விஷ்ணு சித்தாத்மஜை அப்படின்னு சொல்கிறதும் இதுலேருந்தான். அதனால தான் அத்தியந்தம் யுக்தமாக இருக்குது. அதனால தான் இப்படி சொன்னோம் நாங்கள்லாம், விஷ்ணு சித்தரிடம் தோன்றியவளே அப்படின்னு நானே பேசுகிறேன் பல இடங்களில். ஆனால் அப்படி பேசுகிறதும் அவரோட அப்படி பேசும்பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துடுறது. பெருமாளுடைய சித்தம்னு சொல்கிறதும் பெருமாளை தன் நடுவில் வசிக்கப்பெற்ற சமுத்திரம்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஒரு ஸ்லேடையாக ஏற்படுறது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் தானாகவே வரக்கூடியது தான். இது காளிதாசனே பல இடங்களில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீயும் திருமணமாக போகிற ஒரு பெண், உன்னை பற்றி வர்ணிக்கணும். உன்னை பற்றி வர்ணிக்கிறப்போ
உன்னை மதிமுக மடந்தைன்னு பேச வேண்டாமா? சந்திரனுக்கு ஒப்பற்றவளாக இருக்கிறவனும் சொல்ல வேண்டாமா? உன்னுடைய தேன் போன்ற பாசுரங்களை நாங்கள்லாம் புகழ வேண்டாமா? ஓர் பிராட்டியை பெறுவதற்காக கடலை கடைவர் பெருமாள் என்பரு, அப்படி பேச வேண்டாமா? பெரிய பிராட்டிய மனைவியா உடையவர் எம்பெருமான், அப்படி பெரிய பிராட்டிய மனைவியா உடையவரான எம்பெருமான மனம் புரிய வேண்டுமென்றால் அவள் கூட பிறந்து அவளுக்கு அத்தியந்த சகோதரியாக தானே இருக்கணும். இப்படி பேச வேண்டாமா? இதையெல்லாம் தான் இதோ பேசிட்டு இருக்கேன். நான் வாக்ரமிக்கம்னு சொல்லுவா சாஸ்திரத்தில் இது இல்லையா? இதை ஒன்னொன்னா தானே பேசணும். நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். கோதா பிராட்டி பார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நான் பேச வந்துட்டு இருக்கேன். ஒரு ஒரு விஷயமா இப்போ உன்னை பற்றி வர்ணிச்சுட்டே வரேன். இது எப்படி தெரியறது தெரியுமா? காளிதாசன் எடுக்கிறாங்க. ஸ்திரீ ரத்னமான ஊர்வசியை படைத்தவர் பிரம்மா இல்லை. ஏன் அப்படின்னா, காந்தியையை பரப்பக்கூடிய இந்த சந்திரன் தான் இவளை படைத்தான். பிரம்மா படைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு சந்தேகம் ஏற்படுறது, இந்த ஊர்வசியை சந்திரன் படைச்சிருப்பானோ, இல்லை சிருங்கார நிதியாக இருக்கக்கூடிய மன்மதனே படைச்சானோ, இல்லை புஷ்பாகாரமாக இருக்கக்கூடிய இந்த வசந்த மாதம் தான் படைச்சதோ. இப்படிலாம் விக்ரமோர் விஷயத்தில் சொல்லும்பொழுது ஊர்வசியை பற்றி விக்ரமன் சொல்கிறான். இது காளிதாசன் சொல்கிறது வார்த்தை. இதையே துஷ்யந்தன் சொல்லும்பொழுது, பிரம்மா எல்லா சிரேஷ்ட ரூபங்களையும் சேர்த்து ஒருமிக்க பார்க்கணுன்றபடியினால ஒரே பொருளில் பொறுக்கி கையில் சிருஷ்டிச்சான் எங்கே கெட்டுடுமோன்றபடியினால மனசால் சிருஷ்டித்த ஒரு உருவம் தான் சகுந்தலைன்னு சொல்கிறான். இது துஷ்யந்தனுடைய வார்த்தை. இதையே காளிதாசன் குமார சம்பவத்தில் பார்வதியை பற்றி சொல்லும்பொழுது, ஒரே வடிவத்தில் விஸ்வத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அழகான பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க ஆசைப்பட்டு பிரம்மா என்ன பண்ணாரா, இந்த அழகான பார்வதியை கண் முன்னாடி வந்து சிருஷ்டிச்சு வச்சுட்டாராம். இது காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்லப்படிய. அப்படி அபூர்வமான கல்யாண பெண்ணை பற்றி அந்த வழிகளில் வந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னா, நான் கவி சிம்மமாக இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேர் என்ன கவி சிம்மமாக ஆக்கியிருக்கீர்கள், அப்படி இருக்கிறப்போ நான் அதற்கு மேலே பாட வேண்டாமா? யா நான்முகம் அந்த எம்பெருமானவன் மனசால் நிர்மித்தமானால் பார்வதி இல்லையா, நான்முகனுடைய மனசால் நிர்மித்தமான பார்வதியே அவ்வளோ அழகாக இருக்காருன்னு காளிதாசன் சொல்லும்பொழுது, சாக்ஷாத்து நான்முகனை நாராயணன் படைத்தான்னு நாராயணனுடைய மனசால நிர்மித்தமானவள் நீ, அப்போ நீ எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும்? அப்பேற்பட்ட அழகுடையவளா இல்லையா நீ? உன்னை போய் இவாள் லோக்கத்தில் வர்ணிச்சாமல் நான் வர்ணிக்க முடியுமா இல்லையா? அப்படி எம்பெருமானுடைய திருவுள்ளத்தின் பேரில் நீ படைக்கப்பட்டவள். அப்படி சாதாரணமாக படைக்கப்பட்டவளாக இருந்தால் நான் ஏதோ சொல்லிட்டு போயிடலாம். நீ எப்படி பெருமாள் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானானவள்னு முதல் திருவந்தாதியில் சாதிச்சா போல நீ படைக்கப்பட்டவளாக இருக்க. அப்படி பெருமாள் திருவுள்ளப்படி அங்கே உதித்தவள் ஆனபடியினால எப்படி சந்திரன் லக்ஷ்மிக்கு சகோதரனா உதிச்சானோ இல்லையா? ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு வேதம் சொல்றது. எப்படி விஷ்ணுவனுடைய மனசுலேருந்து சந்திரன் உண்டானான்னு சொன்னாலோ அதே மாதிரி சந்திரன் உனக்கு சகோதரன், ஏன்னா நீயும் விஷ்ணுவனுடைய மனசுலேருந்து உண்டாயிருக்க. ஆகையினால இப்பேற்பட்ட ஒரு இல்லையா, சந்திரன் பிறந்தவன் கோதை பிறவாதவள் இல்லையா, நாயகனுடைய மனத்திற்கு இனிதாம் பாடி ஓர் விலட்சணமான சந்திரமூர்த்தியாக தோன்றியவள்னு வியாக்கியானத்தில் சொன்னான். அப்படி அவளை போலவே அவள் அவதரித்த திவ்ய தேசத்தில் அவள் அர்ச்சாமூர்த்தியையும் பெருமாள் மனசிலிருந்தே கிளம்புறபடியினால அவர் பிள்ளைகளான பிரம்மாவிற்கும் பிரத்யும்னனுக்கும் இல்லையா சிருஷ்டிக்கு அதிகாரம் எப்படி கூடும்? அதனால் உன்னை பிரம்மா சிருஷ்டிக்கலை, உன்ன வேற யாரோ ஒருத்தர் சிருஷ்டிக்கல, சாக்ஷாத் எம்பெருமான் மனசில் உகந்த உருவம் நீ வெளியில் வந்திருக்க. அப்படி 16,000 பூர்ணச்சந்திரர்கள் சேர்ந்தாலும் உன்னுடைய காந்தி வருமானு கேட்டா அப்பேற்பட்ட காந்தி வரவே வராது. அதனாலதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கும் போது மாத சமுத்தித்த வத்தின் அதிவிஷ்ணு சித்தம்னு சொல்றேன். விஷ்ணுவனுடைய ஒரு சித்தத்திலேருந்து தோன்றியவள் அப்படின்னு விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வஜசாதுகானாம், உன்னை பற்றி வர்ணிக்கிறதுக்கு எங்கே வார்த்தைகள் இருக்கு? சாகித்யமே
உன்னை வர்ணிக்கிறதுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார். சாகித்யத்துலேயும் வார்த்தைகள் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அழகான உருவம் யாருன்னா, உன்னுடைய உருவம் உன்னை பற்றி வர்ணிக்கிறதுக்குன்றது ஒரு அருகதை எப்படி இருக்கும் அப்படின்னாலும் எங்களிடத்துல இல்லை. பெரியவாள் என்ன சொல்லி வச்சிருக்காளோ அதெல்லாம் இனிமேல் நான் தேடி தேடி பார்த்தா தான் உண்டுன்னு சுவாமி தேசிகன் ஒரு விலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சுவாமி தேசிகன் கோதாபிராட்டியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார் தாசன்.